மேலான ரத்தத்தில் ரத்தமான இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து அண்ணன் அவர்களே மற்றும் நடிகர் நடிகர் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி புரொடியூசர் மியூசிக் டைரக்டர் ஜெயக்குமார் அவர்களே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிற காரணமே ஜெயக்குமாரும் என்னுடைய அருமை தம்பி பி ஆர் விநாயக் அவரு நேற்றுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆனா இப்படிதானே பேசுறேன், இந்த பேர் தானே சொல்றேன். நானும் அப்ப நான் சொன்னேன், தம்பி எனக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்க, இந்த பேர் மெம்பர்ல ஏறும், சும்மா சொல்ல மாட்டேங்குது, எதா இருந்தாலும் பணத்தை வச்சு பேசிக்கிறேன். எனக்கு வரையும் பணம் கொடுக்கல. மற்றும் என்னை வந்து இந்த ஆடியோ லான்ச்ல உங்க முன்னால டான்ஸ் அறிவிச்ச என்னுடைய அருமை தம்பி ஐஷா ஆனந்துக்கும், அப்புறம் ரமேஷ் கண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுல வந்து ரமேஷ் கண்ணா கூட என்னுடைய போக்குக்கு அப்படியே ஒத்து வருவாரு. ஆனா ஒரு ஆனந்த் வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுண்ணா, நீங்க இப்படித்தானே ஆடணும் அப்படின்பாரு. நானும் சரி ஒரே டேக்ல முடிச்சிடும், அவருக்கே தெரியும். நேற்று கூட ஒரு சாங் பண்ணோம், அது எங்கன்னா இவிபி பக்கத்துல ஒரு ராஜஸ்தான் ஹவுஸ்ல பெண்ட் எடுத்துட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெயில உட்கார வச்சு. அப்ப சாமி டான்ஸ்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கான்னு நேத்து நான் தெரிஞ்சுட்டேன். அந்த அளவுக்கு என்ன பின்னி படம் எடுத்துட்டாரு. இந்த படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய படம்னு சொன்னோம், சிரிக்க விடலாமா. லட்டு படத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும் ரொம்ப நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தேனியில கொண்டு போய் உட்கார வச்சு உரி உரின்னு உரிச்சு எடுத்துட்டானுங்க 30 நாளா. டைரக்டரை வந்து காவினுக்கு வந்து ரொம்ப இந்த படத்து மூலியமா பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய குரு என்னுடைய அண்ணன் பாக்யராஜ் சார் சிஷ்யன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, அவருக்கு நான் ஒரு படம் தரப்போறேன் ஏப்ரல் மேல. எனக்கு வந்து நான் ஒரு படத்துல வந்து பொதுவா சொல்றேன், தேசிய தப்பா எழுதிடுறாங்க. இப்ப சிஎம் ஆகணும்னாலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அடிதடி, எவ்வளவு சண்டை, அப்படிலாம் நடக்கும்போது நான் வந்து ஒரு படத்துல சிஎம்மா நடிச்சிருக்கேன். என்னுடைய நண்பரா எங்க அண்ணன் பாக்யராஜ் சார் நானும் ஒரு படம் பண்ணியிருக்கிறோம். நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அதில் வந்து நினச்சி பார்த்தேன், நம்ம சிஎம்மா தான் எப்படி இருப்போம்னு. அது படத்தில் அவங்க எனக்கு கூப்பிட்டானே, நீங்கள் தான் சிஎம்மா பண்ணுனாங்க. அப்போ எத்தனை கார் வருன்னு, 50 கார் என்ன பரவாயில்ல, 60 காராக கொண்டாப்பாங்கன்னு முன்னால் ஒரு கார் வச்சு பின்னால் சேலத்தை அசைச்சிட்டோம். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப பில்டப் பண்ணேன். அன்னையோட நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கு சிஎம்மா வரணும் ஆசை வரும். திடீர்னு பார்த்தா முந்தானது எனக்கு ஒரு ஃபோனு சேலத்துல இருந்து, திடீர்னு நடத்தேன், என்ன சார் யார் பேசுறேன் சார், உங்கள் ஃபேன் சார், சொல்லுங்கள் சார் என்ன சார், ஒன்றும் இல்லை சார், எல்லாரும் அவங்கவுங்க அதெல்லாம் நீங்களும் சிஎம் ஆக வேண்டியதானே, அப்படியா, நீங்க மட்டும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சார், நம்ம ஆரம்பிச்சுதானே, சரி சார் கட்சி ஆரம்பிக்க பணம் என்னன்னு, அதெல்லாம் பாத்தீங்களா சார், உங்களுக்கு தெரியாத பணம் தான் சார் அப்படின்னு வச்சுட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி சினிமால வந்து நிஜத்துல சாதிக்கிற மாதிரி சினிமாவில் நிறைய விஷயம் சாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும், அந்த படங்களை பூரா எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஜெயக்குமார் வந்து இப்ப 3 படம் எடுக்கிறாரு, அதுல எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது மாதிரி வி ஆர் விநாயக் அவர்கள் 3 படம் எடுக்கிறாரு, கண்டிப்பா என்ன தொடர்ச்சியா கொடுப்பாரு. அதாவது என்ன அறிமுகப்படுத்தினவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர், யார்கிட்ட வி ஆர் விநாயக்ட. அப்ப என்ன பார்த்தவொடனே வந்தோடனே அண்ணே இருந்தாங்க 2 லட்சம், என்ன தம்பி நான் ஒரு படம் இருக்கு நீங்க நடிக்கிறீங்கன்னாரு. அப்படி அது வந்து பரவாயில்லையா, 2 லட்சம் உடனே கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ல கேட்டேன், தம்பி இன்னும் கொஞ்சம் பணம் என்ன தேவைப்படுது அப்படின்னு. அது கொடுக்க மாட்டாருங்க, அவ்வளவுதானே படம் எடுத்தேன் நான், நிச்சயமாறப்பா நான் பாத்துக்கிறேன், தனியா போன போட்டு வர சொல்லி நீங்க நம்ப மாட்டீங்க, 15 லட்சம் 3-5 லட்சமா கொண்டு வந்து கொடுத்தாரு. படமே எடுக்கல, எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், எனக்கு கூட பிறக்க ஒரு தம்பி இல்லைங்கிற மாதிரி இவே வந்து எனக்கு ஒரு தம்பி. அதான் பணம் கொடுத்துருக்கா சொல்ல, அதாவது தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு பேருக்கு உதவி பண்றாரு. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து 15 லட்சம், ஒரு சாங்க 8 லட்சம் வாங்கினேன், படம் பண்ணாமே 15 லட்சம் கொடுத்தாரு. அப்ப என் கூட வந்து அப்படியே முறைச்சு பார்த்தான் பணத்தை, ஏன்பா நீ ஏன்பா முறைக்கிற அப்படின்னா, இல்ல சும்மா பார்த்தேன் நான், சரி சரி பாக்காதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்காமே அந்த மாதிரி பணங்கள்லாம் கொடுப்பாங்க. தேனியில வந்து இந்த படத்துக்கு சிரிக்கலாம் கூட்டி போய் ரொம்ப, அதாவது தினம் தினம் சிரிப்போம். ஷூட்டிங் முடிஞ்சு 6 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டாலே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக 3 பேரும் எல்லாரும், ப்ரொடியூசரு நானே, அப்புறம் நித்தி, அப்புறம் விவேக், இந்த மாதிரி எல்லா பேரும் உட்காந்து ஜாலியாக அந்த படத்தை பற்றி பேசி பேசி எப்படி 30 நாள் இந்த படம் முடிஞ்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய, அதாவது நான் பெருமைக்காகவோ இந்த புகழுக்காக சொல்ல, படம் நீங்கள் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படம் எடுத்திருக்கிற டைரக்டர் காவின் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு. அவருடைய உழைப்பு கிடைத்த வெற்றி தான் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் ரசிகர்லாம் உட்காந்துருக்கீங்க, நிறைய பேர் பெரியவங்க பேசிட்டுருக்கு, நான் நிறைய விஷயம் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இறந்து வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரி இறந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு போய் பீச்சில் படுத்தாங்களோ
அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இப்ப வரைக்கும் பீச்சில் ஒரே கலரும் சண்டை சச்சரவு முதல்ல பார்த்தா ஜல்லிக்கட்டுக்காக போறாங்க. சரி அது முடிஞ்சு. அதுக்கு முன்னாலே ஒரு புயல் வந்து சென்னை இருக்க மரம் பூரா கீழே விழுச்சு, நல்ல விட என் காரில் உழவு போச்சு, நான் அப்படியே ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கப்பல் மோதி டீசல் இதாகி போச்சு. இப்போ பார்த்தா ஒன்றாவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒதுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது மக்களுக்கு தான் அது ரொம்ப, அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் ரொம்ப வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா தெரியல. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இந்த படம் ஆடியோ லஞ்சு நடக்குமானுங்கிறத நான் சாயங்காலம் கூட யோசித்தேன். இப்போ தம்பிக்கு ஃபோன் பட்டும் எடுக்கலை. சரி எதுக்கு வந்து பார்ப்போம்னு வந்து பார்க்க உண்மையிலேயே நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம முதல்வர் பழனிசாமி பொறுப்பேற்றார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. எது நடந்தாலும் நம்ம எதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் நீங்கள்லாம் இந்த படத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் இந்த படத்தை பார்த்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயக்குமாருக்கு ரொம்ப நன்றி கிடையாது. அதாவது அவர் வந்து ப்ரொடியூசரோ ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி பண்ணல, ஏன்னா அவர் கூப்பிட்டு விட்டாரு. நான் சரி போயிருந்தேன், போனது என்ன உட்காந்தாரு, நம்ம படம் எடுக்க போகிறேன்னாரு. பார்த்தேன் இப்படி யார் யாருங்க கூட அவருக்கு போகிற சரிட்டு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். பொறுத்தவரை கதை சொல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ரொம்ப அவ்வளோ தரீங்க, இன்னைக்கு தரீங்களா நாளைக்கு தரீங்களாங்க இந்த சார் தம்பிட்ட இதுகிட்ட கேட்டார். இல்லை சும்மா ஜாலியாக பேசுவார். அப்புறம் அடுத்த நாள் கூட்டு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு, பணமெல்லாம் அதை கரெக்டாக கொடுத்துட்டாரு. அதான் அளவுக்கு மீறி கொடுத்தாரு, கொடுத்தாருங்கிறத ரொம்ப கொடுத்தாரு. அந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் நம்ம கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு காலத்தில் அப்படி தான் கொடுத்தேன். கொடுத்த எந்த நாளைக்கு போனேன், சென்னை டு டெல்லி, டெல்லி டு சென்னை வந்தேன். இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் நமக்கு வரணும். இவர் தம்பியாக வீரர் எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இங்கே இருக்கிறாங்க. நிறைய படம் பண்ணணும். சினிமா அவங்க வந்து ஏன்னா ஒரு படம் எடுத்தால் 150 பேர் அதை நம்பி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் அவங்கெல்லாம் காப்பாற்றுறது நினச்சி, கடவுள் அவங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருக்குன்னு நினச்சி இந்த சிரிக்க விடலாம வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி படம் வரும். அது ஆணித்தரமாக நடிச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் 100 நாள் இந்த படம் ஓட உடனே என்கிட்ட கொடுங்க, நான் 300 நாள் ஓட்டி காட்டுறேன். அதனால் முடியும். நான் ரொம்ப நேரம் பேச வரும்போது என்னுடைய அண்ணன் பாக்யராஜனை வந்திருக்காங்க, இதை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. அவருக்காகவும் பத்திரிகை என்னுடைய 2 கண்களாக தொலைக்காட்சியும் பத்திரிக்கையாலும் நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் இன்னைக்கு ரொம்ப பேர் வரலன்னு நினைக்கிறேன், பார்த்தா கம்மியாக தான் இருக்குது கேமராலாம். ஏன்னா அவங்க முக்கியமான இடத்துலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தம்பி விஆர் இது என்ன தம்பி பேர் என்ன, 3 படம் பண்ணியிருக்காரு. கலவாங்க போகிறேன், ராஜாவுக்கு ராஜா, இப்போ சிரிக்க விடாமல், அடுத்து வந்து சாவல் சண்டை. நான் என்ன தம்பி சாவல் சேவல் சண்டை தானே, சாவல் சண்டை என்ன சாவல் சண்டை, நீங்கள் இருக்கேன்னு சொல்லுவார் பற்றி சொல்லவே இல்லை. பரவாயில்ல சொல்லணும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு 2 படம் ஹிட் ஆயிடுச்சு. அரங்கேற்றம்னு ஒரு படம் ஹீரோவாக பண்ணுறேன், 40 நாள் காய்ச்சிட்டு. அடுத்த படம் காமெடி படம் ஜெயிக்கிற குதிரை, அப்புறம் சென்னை டு பாங்காங். இது கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உயிரில் நல்லான என்னுடைய ரசிகரும் பொதுமக்களும் சகோதர சகோதரர்கள் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நம்பளும் இதுக்கெல்லாம் காரணம். ஒரு நடிகர் வந்து வெளியில் வராங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்கள் தான். உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நான் என்னுடைய அன்பை செலுத்துகிறேன். இந்த படத்து மூலயமா இன்னும் நான் பேரும்போல் வர்றதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.